நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு குழந்தை இருக்கு, இன்னர் சைல்டு. அப்படின்னா என்னன்றதை பற்றி லாஸ்ட் எபிசோடில் பார்த்தோம். இந்த எபிசோடில் அதோட பார்ட் டூ பார்க்கலாமா? வணக்கம், நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது திஸ் லைஃப் டிக்கெட் பாட்காஸ்ட். நான் உங்கள் பிபி. ஒரு அம்மா அப்புறம் அவங்களோட ரெண்டு சின்ன குழந்தைங்க இருக்காங்க. இவங்களுக்கு இடையில நடக்கிற அந்த இன்ட்ராக்ஷனை எதிர்க்க உட்காந்து நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஒரு குழந்தை தன் அம்மா கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வருது, ஆனால் அம்மா கண்டுக்கவே மாட்டிறாங்க. ஒரு கேள்வி கேட்குது, ஆனால் அதுக்கு ரிப்ளை ஒழுங்காக வரல. ஆர் சும்மா ம் ஆமாம் இல்லை அப்படின்னு ஒன் வேர்ட் ரிப்ளை வருது. கொஞ்ச நேரத்தில் அவங்க அம்மாவோட அட்டென்ஷனை கிராப் பண்ண அம்மா அம்மா அப்படின்னு வாய்ஸை ரைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுது. அம்மாவுக்கு இரிட்டேட் ஆகுது, சட்டுன்னு கோவப்பட்டு திட்டிடுறாங்க. ரெண்டு குழந்தைங்களுக்குமே ஒரே ஷாக். அம்மாவோட அந்த திடீர் கோவத்தை பார்த்து ஏன் கோவப்படுறாங்க தெரியல, சின்ன குழந்தைங்க தானே. அம்மாவுக்கு என்ன ஆச்சு, நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்லாம் யோசிக்க தெரியாத வயசு இல்லையா? அந்த குழந்தைங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அம்மா நம்மளை கண்டுக்க மாட்டிறாங்க. ஐ ஃபீல் அன்ஹர்ட், எனக்கு கவனிங்க, ஐ எம் நாட் ஃபீலிங் கம்ஃபர்டபுள் ஆஃப் தி ஃபீலிங் ஆஃப் பீங் அன்ஹர்டுன்றப்போ என்ன பண்ணலாம்? பிஞ்சு குழந்தைங்களா இருந்தா ஆன்னு அழுவாங்க, கொஞ்சம் பேச தெரிஞ்ச குழந்தைங்களா இருந்தா அம்மா அப்படின்னு அழுத்தி சத்தமாக கூப்பிடுவாங்க, சத்தமாக பேசுவாங்க. ரிசல்ட் என்னாச்சு, அம்மா கவனிச்சாங்களா, தெளிவாக ரெஸ்பாண்ட் பண்ணாங்களா? இல்லை, ஒரு நெகட்டிவ் இமோஷன் வெளிவந்துருச்சு. உடனே அந்த குழந்தை அம்மாவோட கோவத்துக்கு தன் டிஸ்கம்ஃபர்ட்டை இன்னும் தெளிவாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறேன்னு நினச்சி இன்னும் சத்தமாக, அவனும் கோவமாக பேசவோ இல்லை அட்டென்ஷன் கிராப் பண்ண பக்கத்தில் இருக்கிற திங்ஸை தூக்கி போடுவோ திரும்ப அம்மாவையே திட்டவோ செஞ்சிருது. அம்மாவுக்கு இன்னும் கோவம் வருது, குழந்தைக்கும் அம்மாவுக்கும் செம்ம ஆர்குமெண்ட். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த இன்னொரு குழந்தைக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலைங்க. ஆல்ரெடி அம்மாவோட இனிஷியல் கோவத்தை பார்த்த ஷாக்லேருந்தே மீண்டு வரல, அதுக்குள்ளே ஒரு ஆர்குமெண்ட். அந்த ஒரு ஓவர்வெல்மிங்கான அட்மாஸ்பியர் ரெண்டாவது குழந்தைக்கு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுது. இப்போது இந்த குழந்தைக்கு எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, இதை ப்ளீஸ் ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு யார்கிட்ட சொல்ல முடியும்? அம்மா கிட்ட. ஆனால் அம்மா அதை கேட்கும் நிலைமையிலேயே இப்போ இல்லை. அம்மா கேளுங்க அப்படின்னு அழுத்தி சொல்லலாம்னா அதுக்கு தான் ஒருத்தன் திட்டு வாங்கிட்டு இருக்கான் இல்லையா? அப்போ என்ன நடக்குது, நமக்கு எதுக்குடா வம்பு அப்படின்னு உடனே அமைதியாகிடுறான். அந்த என்வாயன்மெண்ட்லேருந்து ஐசோலேட் ஆக ட்ரை பண்ணுறாங்க. த செகண்ட் சைல்ட் ட்ரைஸ் டு ஷட் டவுன் ஆல் தி எமோஷன்ஸ். ஃபர்ஸ்ட் குழந்தை கூட இந்த ஆர்குமெண்ட் எல்லாம் முடிச்சுட்டு ரெண்டாவது குழந்தைய பார்த்து உனக்கு என்ன, உனக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு அந்த கோவத்தோட அதே இரிட்டேட்டட் வாய்ஸில் அம்மா ரெண்டாவது குழந்தைய பார்த்து கேட்குறாங்க. இல்லையே, எனக்கு ஒன்றும் இல்லையே, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு தன்னோட இமோஷன்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் தன் வல்னரபிள் சைடை மறைக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போது இந்த ரெண்டு சின்ன குழந்தைங்களோட மெமரியிலையும் ஒரு சிட்டுவேஷன் ரியாக்ஷன் பாண்ட் க்ரியேட் ஆகுதுங்க. ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு, whenever you are feeling unheard, யாராவது உன்னை கண்டுக்க மாட்டிறாங்க, உன் வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்க மாட்டிறாங்க, உன்னை இன்விசிபிளான ஆள் மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்கன்னா யூல் ஸ்டார்ட் டு ஃபீல் அன்கம்ஃபர்டபுள். அப்போ அந்த டிஸ்கம்ஃபர்ட்லேருந்து வெளிவரணும்னா அவங்க நம்மளை கவனிக்கணும். அந்த அட்டென்ஷனை கிராப் பண்ண என்ன வேணால் பண்ணலாம். அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுதா, இரிட்டேட் ஆகுதா, கோம் வருதா, பரவாயில்ல காமி சத்தமாக பேசு, அப்போ தான் அவங்க நம்மளை கவனிப்பாங்க. ஸோ whenever you feel unheard, start to yell at the person. Do anything to grab the attention. Appada you'll feel relieved. You'll feel heard in a situation reaction bond create aagum. Rendavathu kuzhandhaikku, whenever you feel unheard, yaravathu unna kandukka maatiraanga, un vaarthaikku madippu kodukka maatiraanga, unna invisible treat pandraanga nenacha, you'll feel uncomfortable. So andha edathil irundhu thalli vandru. Or person unna invisible maadhiri treat pandraanga na unna sutti neraiya per irundhalum nee appadi dhaan feel pannuva. அதனால் எல்லாருக்கும் உன் வீக்னஸ் தெரிஞ்சிடும், நீ லோவாக ஃபீல் பண்ணுறன்னு தெரிஞ்சிடும். நீ யார்கிட்டையும் நீ ஹர்ட் ஆனான்னு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாத. ஜஸ்ட் ஷட் டவுன் யுவர் எமோஷன்ஸ், டோன்ட் பி வல்னரபிள். ஸோ வென்எவர் யூ ஃபீல் அன்ஹர்ட், ஐசோலேட் யுவர் செல்ஃப் அண்ட் டோன்ட் எக்ஸ்ப்ரெஸ் யுவர் ஃபீலிங்ஸ் ஆஃப் டிஸ்கம்ஃபர்ட். எல்லாரோடையும் ப்ளீஸிங்காக நடந்துக்கோ, அப்போ தான் உன்னை கவனிப்பாங்க, அப்போ தான் உன் வார்த்தைக்கு மதிப்பு கொடுப்பாங்கன்ற மாதிரி ஒரு சிட்டுவேஷன் ரியாக்ஷன் பாண்ட் க்ரியேட் ஆகிடும். இந்த ரெண்டு குழந்தைங்களும் வளர்ந்ததுக்கப்புறம் எப்படி இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு நாள் அம்மா கோவப்பட்டாங்க, அந்த நாள்லேருந்து தான் நான் இந்த மாதிரி நடந்துக்க ஆரம்பித்தேன் அப்படிலாம் ஞாபகமே இருக்காதுங்க. அவங்களோட மெமரியில் இருக்கிற ஒரே விஷயம், இந்த மாதிரி சிச்சுவேஷன் நடந்துச்சுன்னா இந்த மாதிரியான ரியாக்ஷன் என் பாடி கொடுக்கும், ஆர் இந்த மாதிரி தான் நான் பிஹேவ் பண்ணுவேன்ற பாண்டிங் மட்டும்தான் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதுவும் கான்ஷியஸ் மெமரியில் இருக்காதுங்க, சப்கான்ஷியஸ் மெமரியில் தான் ஸ்டோர் ஆகிருக்கும். அதனால் பெரியவங்க ஆனதும் தன் பேச்சை தன்னோட ஃப்ரெண்ட், ஒய்ஃப், குழந்தைங்க, ஹஸ்பண்ட், கொலீக்ஸ் கவனிக்கலைன்ன உடனே சட்டுன்னு கோவம்,
எரிச்சல். எத்தனை வாட்டி சொல்றது? ஒரு வாட்டி சொன்னா புரியாதா? ஏன் கேட்கவே மாட்டீறீங்க அப்படின்னு சத்தமா கோவமா பேசுவாங்க. கையில கிடைச்சதெல்லாம் தூக்கி எரிஞ்சு போடுவாங்க. இல்லாட்டி தன்னை யாரும் கவனிக்கலனா அப்படியே அமைதி ஆயிடுவாங்க, ஓரமா ஒதுங்கி போயிடுவாங்க. அந்த டிஸ்கம்ஃபர்டான ஃபீலிங் இல்லாத மாதிரி நான் நல்லதா இருக்கேன், கண்ணு வேர்க்குது அப்படின்னு நடந்துப்பாங்க. இப்போ அந்த குழந்தைங்கள என்னையவே பார்க்குற மாதிரி இருக்கு அப்படின்னு நீங்க யார சொல்லுவீங்க? முதல் குழந்தையா, ரெண்டாவது குழந்தையா? வென் யூ ஃபீல் அன்ஹர்ட், ஃபர்ஸ்ட் குழந்தை மாதிரி கோவப்பட்டு சத்தமாக பேசுவீங்களா, இல்லை ரெண்டாவது குழந்தை மாதிரி சோகத்தை உள்ளே மறைச்சிட்டு அமைதியாக இருப்பீங்களா? இந்த ரெண்டு குழந்தைங்களில் நீங்கள் யாராக இருந்தாலும் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, யோ இன்ன சைல்டு இஸ் வுண்டட் தி நெக்லெக்டட் இன்ன சைல்டு. நம்மள பெரும்பாலான பேர் லெஸ் தேன் ஐடல் சைல்டுஹுட் சர்க்கம்ஸ்டன்ஸில், பிஸியான பேரண்ட்ஸ், சிங்கிள் பேரண்ட் ஹோம்ஸ், இல்லாட்டி அன்ரியலிஸ்டிக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வைக்கும் ஹோம்ஸில் வளர்ந்துருப்போம். அப்படி வளர்ந்த குழந்தை சில டைம் அதுக்கு தேவைப்பட்ட இமோஷனல் அட்டென்ஷன், சில பேசிக் ஃபிசிக்கல் நீட்ஸ் நெக்லெக்ட் ஆகும்போது அந்த சைல்டுக்கு ஹர்ட் ஆகுது. அந்த அன்கம்ஃபர்டபுளான ஃபீலிங்லேருந்து தன்னை சேஃப்கார்ட் பண்ணிக்க சில ஸ்டெப்ஸ் எடுக்குது. குழந்தைங்களுக்கு என்ன தெரியும், அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தில் ஒரு ஸ்டெப் எடுக்கிறாங்க, பட் அது ஒரு லாங் டேர்ம் சைட் எஃபெக்ட்ஸ் மாதிரி மாறி லோ செல்ஃப் எஸ்டீம், அட்டென்ஷன் டிஸார்டர், வயலண்டான பிஹேவியர், அப்புறம் செல்ஃப் ஹார்ம் பண்ணிக்கிற மாதிரி ஒரு அடல்ட்டோட பிஹேவியராக மாறிடுது. பெரியவங்களில் பலர் தங்களோட குழந்தைங்களுக்காக 9-to-5 ஜாப், வீட்டு ஃபினான்ஸ், ஃபேமிலியோட எமோஷன்ஸ், தன்னோட ட்ரீம்ஸ்னு பயங்கரமான பிஸி லைஃப்பில் போயிடுறாங்க. நமக்காக தான் ஓடுறாங்க, ஆனால் தெரிஞ்சோ தெரியாமலோ நம்மளோட நீட்ஸை நெக்லெக்ட் பண்ணிடுறாங்க. சில டைம் அவங்க நம்ம மேலே அன்ரியலிஸ்டிக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸை வச்சு அதை நம்ம மீட் பண்ண கஷ்டப்பட்டா நம்ம அழுது கெஞ்சுற வரைக்கும் பனிஷ் ஆர் இக்னோர் பண்ணிடுறாங்க. இதுதான் அந்த குழந்தைங்களுக்கு, ஐயோ நம்மளை இவங்க கண்டுக்க மாட்டாங்களோ, நம்ம இவங்களுக்கு ஒரு மேட்ரே இல்லையோ, யாரோ போல் நடந்துக்குப்பாங்களோ அப்படின்ற ஒரு பயம். ட்ரூ ஃபீலிங்ஸை சொன்னால் இக்னோர் பண்ணிடுவாங்களோ, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களோன்னு பயப்படுறாங்க. ஒரு மாதிரி எம்டியாக லோன்லியாக ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பெரியவங்க ஆனதுக்கப்புறமும் இதே மாதிரியான ஒரு பிஹேவியர் இருந்தால் தெரிஞ்சுக்கோங்க, யுவர் இன்னர் சைல்ட் இஸ் அன்ஹீல்டு. ஒருவேளை நம்ம முன்னாடி பார்த்த அம்மா தன் குழந்தை திரும்ப திரும்ப எதுவும் சொல்ல வர்றதை பார்த்து அந்த டைமில் அவனுக்கு அட்டென்ஷன் கொடுக்க முடியாது, வேற ஒரு ஒர்க்கில் இருக்கேன், ஒருத்தனுக்கு ரெஸ்ட் வேணும், பிரேக் வேணும்னு நினைக்கிறாங்கன்னா அந்த குழந்தைகிட்ட அதை சொல்லியிருக்கலாம், கம்யூனிகேட் பண்ணியிருக்கலாம். எப்படி பாரு, அம்மாவுக்கு வேலை இருக்குது, ஆர் அம்மா இப்படி ஃபீல் பண்ணுறேன், என்கிட்ட இதை நீ சொல்ல வர ஐ ஹவ் ஹர்ட் யூ அப்படின்னு வேலிடேஷன் கொடுத்து, பட் இப்போ என்னால் ரெஸ்பாண்ட் பண்ண முடியாதுன்னு திரும்ப வந்துட்டு 5-10 minutes வரேன் அப்படின்னு ஒரு சொல்லி ஒரு ரெஸ்பான்ஸ் டைம் கொடுத்து குழந்தைங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லியிருக்கலாம். இப்போ அந்த சைல்டு வுட் ஹவ் ஃபெல்ட் ஹர்ட் அண்ட் அஷ்யோர்ட். ஆனால் இங்கே அப்படி நடக்கலையே, அப்போ என்ன பண்ணலாம், என்ன பண்ணலாம், எப்படி ஹீல் பண்ணலாம், வேறு என்னென்ன இன்னர் சைல்ட்ஸ் இருக்குன்னு அடுத்தடுத்த எபிசோட்ஸில் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்த்தது த இன்னர் சைல்டு ஒன்றில் நெக்லெக்ட் ஒன்று, அது எப்படி ஒரு அடல்ட்டோட பிஹேவியரை ரிஃப்ளெக்ட் ஆகும்னு பார்த்தோம். உங்களோட இன்னர் சைல்டு ஆர் உங்கள் லவ்ட் ஒன்ஸோட இன்னர் சைல்டை பற்றி ஒரு சின்ன நாலேஜ் இந்த எபிசோட் கொடுத்துருந்துச்சுன்னா ஐ எம் மோர் ஹாப்பி அபவுட் இட். அப்போ நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். பாய்.